தமிழால் இணைந்த தமிழ் உலக வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளான இந்த ஏழாவது தினத்தில் திருவெம்பாவையில் இருந்து ஏழாவது பாடல். அன்னே இவையும் ஜிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னந்தி சேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றுள்ளோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னந்துயுழுதியே வண்ணெஞ்ச பேதையற் போல் வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவர். இந்த பாடலின் மூலம் மாணிக்க வாசகர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தாயினும் மேலான பெண்ணே, உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ? தேவர்களால் சிந்திப்பதற்கும் அரியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே. அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லும் பொழுது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்குவாயே. அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதன் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம். இதையெல்லாம் கேட்டும் இன்று நீ உறங்குவதற்கு காரணம் என்ன? பெண்ணே, பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது. ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய். அந்த தூக்கத்தை நீ என்ன பரிசாக கருதுகிறாயா என்று மாணிக்கவாசகர் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். எனவே அவரை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.